Hello guys, welcome back to another new video. In the video, we will talk about transfer updates, ISL transfer updates. In the East Bengal, ISL is almost confirmed. Subscribe to the channel. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல ட்ரான்ஸ்ஃபர் அப்டேட்ஸே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பக்குண்டோ பெரைரா. இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், கேரளா பிளாஸ்டர்ஸ் கூட லிங்க்ல இருக்கார் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து இந்த நியூஸ் அஃபீஷியல் ஆகிடுச்சு, கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து அவர் சைன் பண்ணியிருந்தாங்க. அது நேற்று தான் வெனஸ்டே தான் அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் வெனஸ்டே இவரோட நியூஸ் அஃபீஷியலாக கேரளா பிளாஸ்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவரை பற்றி பார்க்கலாம். இவருக்கு வந்து வயசு 32, அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 33.3 மில்லியன். இவர் வந்து எந்த பொசிஷனில் ஆடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் பொசிஷனில் ஆடுவார். அது மட்டும் இல்லை, இவர் ரைட் விங்கர், செகண்ட் ஸ்ட்ரைக்கர் இந்த மாதிரி பொசிஷன்ஸ்லேயும் ஆடுவார். இவர் வந்து ஒரு நல்ல பிளேயர் தாங்க கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு. இவர் வந்து நல்லா ஃபிட் ஆகிட்டாருன்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி மார்க்கஸ் கூட சொல்லியிருந்தார். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இந்தியாவில். அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரிசா எஃப்சியுடைய நியூ சைனிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்சலினியோங்க. யாருமே இந்த ஒரு நியூஸ் வந்து இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. மார்சலினியோ கேரளா போகிறாரு, சென்னைன்னு போகிறாரு, அப்புறம் அங்கே போகிறாரு, இங்கே போகிறாருன்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்து பரவிட்டு இருந்தது. ஆனால் ஒரு நியூஸில் கூட மார்சலினியோ ஒரிசா எஃப்சிக்கு போகிறாரு அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் தான் நடக்குது எல்லாமே. மார்க்கஸ் வந்து அதுவும் நேற்று இந்த நியூஸ் வரதுக்கு முன்னாடி மட்டும் சொல்லியிருந்தார் மார்சலினியோ வந்து இந்தியாவில், அதுவும் ஒரிசா எஃப்சின்னு அவர் சொல்ல கிடையாது, இந்தியாவில் தான் இருக்க போகிறாரு, எந்த டீம்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். திடீர்னு ஒரிசா எஃப்சி வந்து இந்த நியூஸ் அனௌன்ஸ் பண்ணது எல்லாருக்கும் ஒரு ஷாக் மாதிரி ஆகிடுச்சு. இவரை பற்றி பார்க்கலாம். இவர் வந்து ஏற்கனவே சீசன் டூலேருந்தே நம்ம ஐஎஸ்எல்ல தான் ஆடிட்டுருக்காரு. இவர் தான் இப்போ மோஸ்ட் வேல்யூபிள் லெஃப்ட் விங்கராக இருக்கார் ஐஎஸ்எல்ல. இவர் வந்து பிரேசிலியன் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து பொசிஷன் சென்டர் ஃபார்வர்ட், லெஃப்ட் விங்கர் இந்த மாதிரி பொசிஷன்ஸ்லாம் ஆடுவார். வயசு வந்து 33, மார்க்கெட் வேல்யூ 39.5 மில்லியன். இவர் வந்து எத்தனை இயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காருனா 1 இயர் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரிசா எஃப்சி வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி டியாகோ முரிசியோ அப்படின்ற ஒரு சென்டர் ஃபார்வர்ட் பிளேயர் சைன் பண்ணியிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி விளையாட போகிறாங்க ரெண்டு சென்டர் ஃபார்வர்ட்ஸ். ஆனால் மார்சலினியோ லெஃப்ட் விங்கரில் போட்டு டியாகோவை சென்டர் ஃபார்வர்ட் போட்டு ஆட வைக்க போகிறாங்களா இல்லை எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜம்ஷெட்பூர் எஃப்சி வந்து அவங்களுடைய கோல் கீப்பிங் கோச் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது யாருன்னா இசிக்வெல் கோமெஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு கோல் கீப்பிங் கோச். இவர் வந்து ஏற்கனவே ஜம்ஷெட்பூர் எஃப்சிக்கு 2018 and 2019 சீசனில் கோல் கீப்பிங் கோச்சாக இருந்தவர் தான். இவரோட வயசு வந்து 40. அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம், யாரை பற்றியுமே பார்க்க போகிறதில்ல. அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி பற்றி நியூஸ் தான். இந்த வருஷம் ஸ்டார்டிங்கிலருந்தே இந்த ப்ராப்ளம் போயிட்டு தாங்க இருந்தது. ஏன்னா போன வருஷமே சொல்லிட்டாங்க மோகன் பகவான் வந்து ஏடிகே கூட மேர்ஜ் ஆகி ஏடிகே மோகன் பகவான் வந்து ஐஎஸ்எல்லில் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கிளப் வந்து மோகன் பகான் அவங்களே ஐஎஸ்எலுக்கு ப்ரொமோட் ஆகி வந்துட்டாங்க. செகண்ட் இடத்துல இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் கிளப் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி தான். இவங்களும் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்காலுடைய ஸ்பான்சர் வந்து, அதாவது குவெஸ்ட் கிராப், அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்பான்சர்ஷிப்லேருந்து விலகிட்டாங்க. இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுச்சு. இவங்களுக்கு வந்து ஐஎஸ்எல்குள்ளே போகிறது வந்து ஒரு நல்ல ஸ்பான்சர் தேவைப்படுற மாதிரி ஆகிடுச்சு கடைசியில். அதுவும் அந்த சுச்சுவேஷன் வந்து பேண்டமிக் சுச்சுவேஷன் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பான்சர் கிடைக்கவே இல்லை, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அடுத்தது திடீர்னு வந்து ஐஎஸ்எல் என்ன சொல்லிட்டாங்க, 10 டீம்ஸ் தான் 2020-21 சீசனில் விளையாட போகிறாங்க அப்படின்னு ஐஎஸ்எல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை நிறைய பிளேயர்ஸும் சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி ஐஎஸ்எலுக்கு போனால் தான் விளையாடுவோம் ஈஸ்ட் பெங்காலில் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதனால் ஈஸ்ட் பெங்காலுக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ரெஷர் சுச்சுவேஷனாக மாறிடுச்சு. ஆனால் அப்போவும் நாங்கள் வந்து தயாராக தான் இருக்கோம், நாங்கள் வந்து நிச்சயமாக ஐஎஸ்எல்லுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த கனவுகள்லாம் வந்து இப்போ நினைவாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து நேற்று ஒரு நல்ல ஸ்பான்சர் வந்து கிடச்சிட்டாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட்ஸ், இந்தியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் சிமெண்ட் மேனுஃபேக்சரர். அது மட்டும் இல்லைங்க, நேற்று வந்து வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம் அதாவது மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி நெக்ஸ்ட் சீசன்லேருந்து ஐஎஸ்எல்ல விளையாட போகிறாங்க, அப்கமிங் சீசன்லேருந்து விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஸ்பான்சர் பற்றி இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. நான் வந்து ஏஐஎஃப்எஃப் பிரசிடென்ட் கூட பேசினேன் அபவுட் ஈஸ்ட் பெங்கால் இன்டு ஐஎஸ்எல். அதனால் நிச்சயமாக அவங்க வந்து ஈஸ்ட் பெங்கால் வந்து இந்த சீசன்லேருந்தே ஐஎஸ்எல்ல விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. சிஎம்ஏ சொல்லிட்டாங்க, வேறு எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாளில் அந்த நியூஸ் வந்து அஃபீஷியல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஐஎஸ்எல் கமிட்டியும் முடிவு எடுத்துகிட்டு இல்லைங்க, 11 டீம்ஸ் ஷெட்யூலுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மந்தில் வந்து ஷெட்யூல் ஸ்டார்டிங்லேயே ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, அதாவது ஃபஸ்ட் வீக்கில் ஷெட்யூல் வர மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஈஸ்ட் பெங்கால் எஃப்சியும் வரப்போகிறாங்க அப்படின்றதுனால ஷெட்யூல் வந்து ரிலீஸ் வந்து கொஞ்சம் நாள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மந்தோட எண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. இது வந்து ஒரு ஐஎஸ்எலுக்கே ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா ஈஸ்ட் பெங்கால் அண்டு மோகன் பகவான் இவங்களுக்கான ஃபேன்ஸ் நீங்கள் வந்து ஐலீகில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா இப்போ நான் ஒரு பிக்சர் போடுறேன், இந்த பிக்சரில் பாருங்கள். மேலே இருக்கக்கூடியது ஈஸ்ட் பெங்காலுடைய ஃபேன்ஸ், கீழே இருக்கிறது மோகன் பகவானுடைய ஃபேன்ஸ். இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து நம்ம ஐஎஸ்எல்ல நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் என்ன, அப்கமிங் சீசனில் நம்மளால் பார்க்க முடியாது டியூ டு பேண்டமிக் சுச்சுவேஷன். அதனால் க்ளோஸ் டோர்ஸில் தான் நடக்க போகுது. வேணும்னா நெக்ஸ்ட் சீசன் இல்லைன்னா அதுக்கு அடுத்த சீசன் இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் வந்து நம்ம ஐஎஸ்எல்லில் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேர்ஸ்டே நம்ம சென்னையினுடைய அனவுன்ஸ்மெண்ட் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க. ஏன்னா நம்ம சென்னைன்னு வந்து தேர்ஸ்டே சண்டே இந்த 2 டேஸ் தான் செலக்ட் பண்ணி நியூஸஸ் வந்து அஃபீஷியலாக விட்டுட்ருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தேர்ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா 3 எக்ஸஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தேர்ஸ்டேயில் ஐ திங்க் தாப்பாவோட நியூஸ் வந்திருந்தது. அதுக்கு முன்னாடி தேர்ஸ்டேயில் எலிசாபியாவோட நியூஸ் வந்திருந்தது. இந்த மாதிரி தேர்ஸ்டே சண்டே தேர்ஸ்டே சண்டேன்னு தான் விட்டுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டீம் வந்து 25 மென் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. 25 மென் ஸ்குவாடில் இப்போ ஆல்மோஸ்ட் 18 வந்துருச்சு. இன்னும் நமக்கு சைன் பண்ண வேண்டியது ஒரு 7 பிளேயர்ஸ் 8 பிளேயர்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான் வரும். அதனால் இன்றைக்கி இதுக்கு மேலே வீக்லி ஒன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இன்றைக்கி வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வரும், நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டேலேருந்து கட் பண்ணி சண்டே மட்டும் நியூஸ் ஆஃபீஷியலாக வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.